என்னடா அது? நம்ம வாழைத்தோப்புல காஞ்சதெல்லாம் பிக்க சொன்னேன், கண்ணுகளை எல்லாம் பிரிக்க சொன்னேன், பிக்கிறதுக்கும் பிரிக்கிறதுக்கு எவனையும் காணும்? நம்ம உடம்பு பங்காளிங்க ஏதோ ஃபேக்டரி கட்ட போறாங்களாம், கையெழுத்து போடணுங்கிறதுக்காக அத்தனை பசங்களும் அங்க போயிருக்கானுங்க. வேலைக்காரனுங்க எல்லாம் கையெழுத்து போடுறாங்களா? என்னடா சொல்ற? அந்த கம்பெனில வேலைக்காரங்க எல்லாருக்கும் பங்கு இருக்கான், ஒவ்வொருத்தனும் முதலாளி மாறியா. ஒரு வயலுக்கும் தலகால் புரியல. ஏற்கனவே எலெக்ஷன்ல தோத்ததுனால ஊருக்குள்ள ஒரு நாய் நம்மளை மதிக்கிறது இல்ல. இதுல வேற அவங்க கம்பெனி கட்டிவிட்டாங்க அவ்வளவுதான், அப்புறம் ஊருக்குள்ள எல்லா பயலும் காலரை தூக்கி விட்டுட்டு அலைவானுங்க. இன்னொரு விஷயம் தெரியுமா என்ன? நாளைக்கு அவங்க ஃபேக்டரி அடிக்கல் நாட்டு விழாவுக்கு நம்ம மந்திரியே வராறோம். என்ன மணியாச்சு இந்த மந்திரி காணா வந்துருவாருப்பா? அவர் இன்னும் பழைய தாண்டவரா கூப்பிட்டவன வந்துறதுக்கு மந்திரி ஆயிட்டார்ல, வர்ற வழியில எவ்வளவோ வரவேற்பெல்லாம் இருக்கும். தண்ணி அடிக்கணுமா? அமைச்சர் தாண்டவராயர், அமைச்சர் தாண்டவராயர். அடிக்கல் நாட்டதுல ஒரு சின்ன சிக்கல். என்ன சிக்கல்? இதுக்கு நீங்க முதலாளி ஆக முடியாது, இவர் தான் முதலாளி ஆக முடியும். அது ஒண்ணு இல்ல, இந்த ஃபேக்டரி கிட்ட லைசன்ஸ்க்கு விண்ணப்பம் பண்ணுவாங்கல்ல, அத உங்களுக்கு முன்னாடி இவர் பண்ணிட்டாரு. அதை அடியில மாட்டிருச்சா தெரியாதனா மேல இருக்கிற உங்க விண்ணப்பத்தை நான் கையெழுத்து போட்டேன், அதான் சிக்கல். ஐயா லைசன்ஸ் வந்தாச்சு, பேங்க் லோனுக்கு அப்ளை பண்ணிருந்தோம், அதுவும் சாங்ஷன் ஆயிடுச்சு, இப்ப போய் இதை சொல்றீங்களே? லோன் சாங்ஷன் ஆயிடுச்சு நீ சொல்ற தம்பி, ஆனா பேங்க் மேனேஜர் என்ன சொல்றா தெரியுமா? எங்க அந்த பேங்க் மேனேஜர்? யோ இங்க வாயா, இத வந்து கேக்குறங்கள சொல்லு. அது ஃபேக்டரி முதலாளினு ஒரு லிஸ்ட் கொடுத்தீங்கல்ல, அதுல உங்க மூணு பேரை தவிர மத்த எல்லாருமே ஏழைங்க, கூலிக்காரங்க. இந்த பேங்க் லோனுக்கு தேவையான செக்யூரிட்டி கொடுக்க முடியாதவங்க. அது மட்டும் இல்லாம வந்து மேல் இடத்துல இன்னையா மேல் இடம் கீழ் இடம்னு நானே திக்கிட்டு இருக்கேன், நீ வேற திக்கிட்ட தங்கவேலு. அது ஒண்ணு இல்ல, இந்த பேங்க் செக்யூரிட்டின்னு ஒண்ணு கொடுப்பாங்கல்ல, அத சுந்தரபாண்டி கொடுக்கறேன்னு சொல்லிட்டாரு. அப்ப நியாயமா லைசன்ஸ் அவர் பேருக்கு தானே கொடுக்கணும். அப்ப நான் தப்பா கையெழுத்து போட்டேன், அது கூட மறைஞ்சிரும். என்ன இப்ப என்ன சார், உங்களுக்கு செக்யூரிட்டி தானே வேணும்? எங்க பரம்பரை சொத்து அத்தனையும் உங்களுக்கு செக்யூரிட்டியா எழுதி கொடுக்குறேன். ஆமா சார், எழுதி கொடுக்கலாம் சார. அதான் பரம்பரை சொத்தியே செக்யூரிட்டா கொடுக்கறேன்றாங்களா? அப்ப ஓகே, நான் உடனே லோனுக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன். அப்புறம் என்ன, நீ தள்ளு, எங்க என் கல்லு? ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய. இப்ப தட்டாதீங்க, என் பேரு மட்டும் பதிக்காத, ஜாதி பேரையும் சேர்த்து பதி, அப்பதான் அடுத்த எலெக்ஷன்ல ஜாதிக்காக நமக்கு ஓட்டு போடுவான். இந்தா பூவை கூடு. இந்தாங்க. இப்ப தட்டுங்க. ஆரி சுந்தரபாண்டி, உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாத நினைச்சு ஐ அம் ஃபீலிங் ரொம்ப தாண்டவராயா. அந்த குடும்பத்து சொத்து அத்தனையும் பேங்க்ல அவங்க அடமானம் வைக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கேன். நீ அந்த ஃபேக்டரிக்கு அஸ்திவாரம் போட்டுட்ட, நான் அந்த குடும்பத்துடைய அஸ்திவாரத்தையே அசைக்க ஆரம்பிச்சிருக்கேன். கருப்புசாமி தீர்த்தம் கையில வாங்கி குடிச்சா கட்டுப்படி ஆகாது, பாட்டிலோட அடிச்சாதான் குப்புனு ஏறு. இந்தாங்க ஐயா, மன்னிக்கணும், இந்த கழுத சாராயம் எல்லாம் எனக்கு குடிச்சு பழக்கம் இல்ல, வேணுங்கிறவங்களுக்கு கொடுங்க. அப்ப நீங்க சாப்பிடுங்க. எங்கயா பிடிச்சத? சாக்கடை நாத்த அடிக்குது. ஏ தம்பி, தாய பழிச்சாலும் தண்ணிய பழிக்க கூடாதுடா, நீ விடல போய் உனக்கு ஒண்ணும் தெரியாது, சும்மாரு. அண்ணே, தொழிலாளிங்க எல்லாத்தையும் முதலாளி ஆக்குனீங்க, அது மட்டும் போதுமா? இந்த மாதிரி விஷயத்துலதான் நாமளும் அவங்களும் ஒண்ணுங்கிறத நிரூபிக்க முடியும். அதுக்காக அண்ணன் குடிக்க சொல்லி அதெல்லாம் முடியாது. உனக்கு ஒண்ணும் தெரியாது, நீ சும்மாரு. அண்ணே, ஒரு நாள் குடிச்சா குடியா முடியிற போது என்ன பாஜை? அமைதி, அமைதி. உங்க எல்லாருடைய வேண்டுகோளுக்காகவும் நான் இன்னைக்கு குடிக்கிறதா முடிவு பண்ணிருக்கேன். அமைதி, அமைதி. இன்னொரு விஷயம், நாளையில இருந்து நீங்க யாரும் குடிக்க மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கணும்.
அப்படின்னா நான் குடிக்கிறேன். ஏ காசு பணமா கேக்குறாரு, சத்தியம் தானே கேக்குறாரு, ஒத்துக்க ஏத்த பணமா? ஐயா நீங்க சொன்னபடியே சத்தியம் பண்ணி கொடுக்கறோம். என்னப்பா எனக்கு முன்னாடி மூணு பாட்டில் குடிச்ச. ஐயோ சிந்தாம கூடுறா. நாம வீட்டுதான் வந்திருக்கோமா இல்ல வேற யாரும் வீட்டுக்கு வந்திருக்கோமா? பத்து பேர் நிக்கிறாங்க, பதினஞ்சு பேர் நிக்கிறாங்க. அண்ணனும் அப்பு தம்பியும் ரெண்டு தெரியுது, தம்பிங்க எல்லாம் மூணு மூணா தெரியுது. இன்னும் கதவே திறக்கல, திறந்த யார் யார் நிக்கிறாங்கன்னு தெரியும். தம்பி நான் வாச தெளிச்சுட்டேன், நீ கோலம் போட பாரு. கோலம் போட்டுட்ட புள்ளி நீங்க குடிச்சதோட இல்லாம அவங்களே சேர்த்து குடிக்க வச்சிருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். உங்களுக்காக இல்லாம உங்க தொழிலாளர்களுக்காக உங்க குடும்ப சொத்து முழுசையும் அடமானம் வச்சு ஃபேக்டரி ஆரம்பிக்கிறீங்களே, ரொம்ப பெரிய விஷயம் சார் இது. சார் எங்க கிராமத்து மக்கள் எங்க குடும்பத்தை நம்பிதான் இருக்காங்க, எங்களுக்குள்ள ஏழை பணக்காரங்கிற வித்தியாசமே கிடையாது. ஆல் தி பெஸ்ட் சார். பொடி தூக்கி
எங்க கிட்ட இந்த பணத்தை கொள்ளாடிக்க சொன்னது யாரு? சொல்ல சொல்ல சொல்ல. ஏண்டா எழவு வீட்டுக்கு வந்துட்டு ஒப்பாரி வைக்காமல போக முடியும்? உண்மையை சொல்லேண்டா. என்னடா யோசிக்கிற? தைரியமா சொல்லு. சொல்லேண்டா, இந்த மாணிக்கவேல் உங்ககிட்ட என்ன சொன்னாங்க சொல்லு. என்ன சொன்னா? அது வந்து உங்க அண்ணன். என்ன சொன்னது? அது வந்து புரியுது. உன் நல்ல மனசு எனக்கு புரியுது. நீ எங்கயாவது உண்மையை சொல்லிட்டேன்னா அண்ணன் தம்பிக்கு அடிச்சுக்கிட்டு செத்துருவாங்களோ அப்படின்னு நீ பயப்படுற. ஆனா நீ உண்மையை சொல்ல, ஊர்க்காரங்க எல்லாம் சேர்ந்து உன்னையில வெட்டி விடுவானுங்க. ஏண்டா பயப்படுற? குடும்ப சொத்து பூரா ஃபேக்டரி கட்டுறதுக்கு அடமானமா வச்சு ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயி போச்சுன்னா ஏன் சொத்து பூரா பறி போயிடும்னு இந்த மாணிக்க வேலை உங்ககிட்ட சொல்லல? சொன்னாருங்க. பேங்க்ல வாங்கின பணத்தை கொள்ளையடிச்சு என்கிட்ட கொடுத்தீனா என் பங்கு சொத்து என் கைக்கு வந்த மாதிரி இருக்கும், என் அண்ணன் தம்பி கிட்ட நல்ல பேர் எடுத்த மாதிரி இருக்கும் இந்த மாணிக்க வேலை உங்ககிட்ட சொல்லல? சொன்னாரு. இந்த மாணிக்கவேல் பேர் என்னெல்லாம் சொன்னான்னு சொல்லி தொலையேண்டா. அது மட்டும் அவையே சொல்லணும், அதையும் நீங்களே சொல்லுங்க, அதுக்கும் தலையாட்டுவா. அப்ப அவ சொன்னால நான் சொல்லி கொடுத்துங்கறியா? அதையே நான் சொல்றேன். உண்மை ரொம்ப நேரம் இருட்டுல இருக்காது, பொய் ரொம்ப நேரம் வெளிச்சத்துல நிக்காது. காரியத்தை கச்சிதமா முடிச்சுட்டா 50,000 கொடுக்கறேன்னு சொன்னார்ல? ஆமாங்க. என்கிட்ட சொல்றிய? ஊருக்கு முன்னாடி சொல்டா. ஆமாங்க, மாணிக்கவேல் அப்படித்தாங்க சொன்னாரு. என்ன என்ன பண்றது? செலவு கேட்ட நீ கொடுக்க மாட்டேன்ற, அதான் அவங்க கிட்ட கடன் வாங்கின. இப்பதான் தெரியுது உன்னோட மோசமான ஒண்ணு. இந்த பணம் எனக்கு வேணா. சுந்தரபாண்டி, அண்ணன் தம்பிகளை பிரிச்சிடலான்னு பிளான் பண்றியா? அது இந்த ஜென்மத்தில நடக்காது. சூரியனையும் பிரிக்க முடியாது, தண்ணியையும் பிரிக்க முடியாது, எங்களையும் பிரிக்க முடியாது. கொடா திரும்ப திரும்ப எத்தனை முறை அலைகள் வந்து மோதினாலும் இந்த பாறைகள் அசைக்க முடியாது. எங்க உறவும் அப்படித்தான். என் அண்ணனுங்க நல்லவங்க, உன்னை விட்டுட்டாங்க. நமக்குன்னு நேரம் வரும்ல, அப்ப பாத்துக்கோ. அது அவங்க புள்ள சின்ன மருமக சாந்தியோட தம்பி. வணக்கம் ராஜலட்சுமி அம்மா. ஊருக்குள்ள வந்ததுமே கோவிலுக்கு கூட போகாம புத்துக்கு பால் ஊத்துறீங்க. பால் ஊத்தினா பாம்பு வரணும், நீ வந்து நிக்கிற. எனத்தோட எடையாடு கிடையோடு தானே சேரணும். என்ன விஷயம்? 3/4 லிட்டர் பால் வீணாயிடுச்சுன்னு. நீ பாம்புக்கு பால் ஊத்தி வேண்டிக்கிட்டது நடக்க போறது இல்ல. என்ன ஐயா, வந்ததும் வராதுமா இந்த ராஜலட்சுமி கிட்டயே புதிர் போடுற? புதிர் இல்ல தாயி, 3/4 சத்தியமா அண்ணன் சொல்றது அம்புட்டு உண்மை. சின்ன பொண்ணு பாரதிய பெரிய குடும்பத்து மருமகளாக்கி மொத்த சொத்தையும் குத்தக்கி எடுத்துடலாம் நினைச்சு எப்போ நீ அவளை இங்க அனுப்பி வச்ச? ஆனா மூத்த மருமக கஸ்தூரி அவ தங்கச்சி ஜோதிய அந்த ரத்னவேலுக்கு கட்டி வச்சு உன் ஆசையில மண்ண போடலாம்னு நினைக்கிறா. இப்ப நீ என்ன பண்ண போற? நீங்க நினைச்சதெல்லாம் நல்லபடியா நடக்கணும்னா நாங்க சொல்றபடி நீங்க கேட்டா நல்லா இருக்கும். அந்த ஜோதியை இந்த ஊரை விட்டே துரத்தணும். அந்த பெரிய குடும்பத்தை பிரிக்கணும். அதனால உனக்கு என்ன லாபம்? எனக்கு மனசாந்தி, எங்க அப்பனுக்கு ஆத்மசாந்தி. ஐ அம் தீனதயாளன். நான் வீரபாண்டி. இருக்க
அவளா செத்தாள பாரா. யார் அது? கண்ணு தெரியல. யாருக்கு கண்ணு தெரியல? உனக்கு தான் ரோடு தெரியல. ஓரமா போடி. போடியா? என்ன ராஜலட்சுமி அம்மா, என்ன மறந்துட்டீங்களா? உன்னை எப்படி மறக்க முடியும்? நீதான் நம்ம ஜாதியாச்சே. இந்த சைக்கிள் அடிச்சதுக்கு தானே வணக்கம் சம்பந்தி அம்மா. வாங்க. நல்லா இருக்கீங்களா? இது வரைக்கும் நல்லா தான் இருக்கும். என்னடா இது, உங்களுக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன் அம்மா தா கிம்மாத்தான் கூப்பிட கூடாதுன்னு? கிராண்ட் மாம் தான் கூப்பிடணும். போச்சுடா. எப்படிமா இருக்க? நல்லா இருக்கமா. எப்பமா வந்தீங்க? இப்பதான் வந்துகிட்டே இருக்கேன். சின்ன பொண்ணு நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேனா. என்னடா இதுனா எழுச்சிட்ட? எல்லாம் டயட் தான். அவங்க நான் சொன்னே சொல்லி வண்டி ஓட்டிட சொன்னேன். டேய் பாபு, மீனா வாங்க இங்க. அந்த வீட்டுக்கு போக கூடாது. உங்களுக்கு எத்தனை தடவை சொல்லி? என்ன தப்பு? ஆமா போட. என்ன தப்பு? தப்பா? கேட்டா பேசுங்க. கேட்டா பேசுங்க. அடச்சு மூணால விடுறா. இது ஏசு பேசுறீங்க. என்ன சொல்ல சொல்றீங்க? நீங்க பெத்த பிள்ளைங்க அவரை போய் அப்பான்னு சொல்றாங்களே. என்ன வார்த்தை சொல்லிட்டாங்க? எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டோட வாசப்படி ஒண்ணுதான், சமையல் கட்டு ஒண்ணுதான், பூஜாரையும் ஒண்ணுதான், எங்க அண்ணன் தம்பி மூணுவரோட மனசு ஒண்ணுதான். தயவு செய்து இனிமே பிரிச்சு பேசுறத விட்டுருங்க. தப்பா எடுத்துக்காதீங்க மாப்பிள. ஏதோ என் பொண்ணு மேல இருக்கிற பாசத்துல அப்படி சொல்லிட்டேன். இது யாரு? என் தங்கச்சி ஜோதி. என்ன வேகப்பா உங்க பொண்ணு மட்டும் என்னவா இத்து நூண்டு இருந்தா? இப்ப என்னடா கல்யாண வயசுல விளைஞ்சு நிக்கிறா. அவளுக்கும் காலகாலத்துல கல்யாணத்தை பண்ணி வச்சிரா. என் பொண்ணை விட ஜெட்டு வேகத்துல வயித்து சாச்சிட்டு வந்துட்டு இருப்பா. சீக்கிரம் உன் பொண்ணுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வை. இந்த காலத்துல வயசு பொண்ணுங்களை வீட்டுல வச்சிருக்கிறது கடத்தல் பொருள் வீட்டுல வச்சிருக்கிற மாதிரி. ஏண்டி உதாரணத்துக்கு கூட கடத்தல் ஸ்மக்லிங் என்ன பயமுறுத்துற? அப்படின்னா வச்சிருக்கீங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஆமா, எப்ப நீங்க கல்யாண சாப்பாடு போட போறீங்க? எனக்கு மட்டும் அந்த ஆசை இல்லையா என்ன? ஒரு நல்ல நாளை பார்த்து கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சிட வேண்டியதுதான். அப்ப மாப்பிள்ளை எல்லாம் பார்த்தாச்சா? என்ன மந்திரியா இப்படி கேட்டீங்க? என்னைக்கு பெரிய குடும்பத்துல சாந்தியை கட்டி கொடுத்தேனோ அன்னைக்கே அவ குழந்தை ரத்னவேலு தான் என் சின்ன பொண்ணுக்கு மாப்பிள்ளைன்னு முடிவு பண்ணது தானே. மந்திரி ஐயா வணக்கம். அடடே வணக்கம் வணக்கம். வாங்க வாங்க. என்னமா சந்தி பாத்துட்டு இருக்க? வளையல எடுத்து போடுமா. பெரியவங்களா இருக்கிறப்ப நீ தானே புள்ளை பத்துவ, எடுத்து போடு. அப்படி சொல்லு. கல்யாணம் ஆன 10ஆம் மாசத்திலேயே குழந்தை பத்துக்கு தப்பு இல்ல. ஆனா அடுத்த குழந்தைக்காவது கொஞ்சம் கேப் கொடுமா. நானும் உன் பொண்ணு மாதிரிதான் கல்யாணம் ஆன 10ஆவது மாசத்திலேயே குழந்தை பெத்துக்கிட்டேன். கஸ்தூரி தான் பாவம், கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சு, இன்னும் அவ வயித்துல ஒரு புழுப்பூச்சி கூட காணும். உனக்கே அவ்வளவு கஷ்டமா இருந்தா எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். பாவம் கஸ்தூரி. ஏன் கஸ்தூரி? என் குழந்தைய ஒருத்திக்கு 6 பிள்ளைங்க, பாவம் வளர்க்க முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. பேசாம அதுல ஒண்ணு தத்தெடுத்துக்க. ஏன் தத்து இருக்க வேண்டிய அவசியம் இப்ப என்ன வந்துச்சு? அதுவும் இல்லாம இதெல்லாம் எங்க வீட்டுக்காரருக்கு பிடிக்காதுங்க. ஓ, அவருக்கே ஒரு குழந்தை பிறக்கணும்னு ஆசை போல இருக்கு. அதுக்கு அவர் இன்னொரு கல்யாணம் தான் பண்ணிக்கணும்.
இத பாருங்க கஸ்தூரி, அப்படி ஒரு ஆசை இருந்தா அவர் உங்ககிட்ட சொல்லிட்டா இருப்பாரு. தொழுவத்துல கட்டின மாடு அவுத்துட்டு போச்சுன்னா தெக்க போச்சா வடக்கு போச்சான்னு வாயில வயித்துல அடிச்சுக்கிட்டு அழுவுறத விட இப்பவே புத்திசாலித்தனமா உன் தங்கச்சி அவருக்கு ரெண்டாம் தரமா கட்டி வச்சுடு. அப்படி ஜோதி உன் புருஷனை கட்டி வச்சுட்டா குழந்தை இல்லாத உங்களுக்கு குழந்தை பிறந்த மாதிரி இருக்கும், கல்யாணம் ஆகாத உன் தங்கச்சிக்கு கல்யாணமான மாதிரி இருக்கும், உங்க ரெண்டு பேத்துக்குள்ள சக்காலத்து சண்டையும் வராது. நீ எல்லாம் ஒரு பொம்பளையா, நானும் அப்பல இருந்து பாத்துட்டு இருக்கேன், ரொம்பதான் பேசிட்டு இருக்கே. சாந்தி அக்காவோட அம்மாங்கிறதுனாலதான் உன்னை சும்மா விடுறேன், வேற யாராவது இப்படி பேசிருந்தா சிரிப்பு பிச்சிருக்கும். ஜோதி கொஞ்சம் வாயடிக்கு பேசு. எங்க அம்மா சொன்னது அப்படி என்ன பெருசா தப்பு இருக்கு? சாந்தி, உங்க அம்மா என்ன மலடின்னு சொன்னாங்களே, அது பரவாயில்ல. என்ன ஒரு குழந்தைய தத்தெடுத்து வளர்த்துக்கன்னு சொன்னாங்க, அது தப்பு இல்ல. என் புருஷனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணிவேன்னு சொன்னாங்க, அது கூட தப்பு இல்ல. ஆனா என் தங்கச்சிக்கு என் புருஷனை விட்டா வேற மாப்பிள்ளையே கிடைக்காதுன்னு சொன்னாங்களே, அது தப்பு இல்லையா? சேலையை பத்தியும் சீமந்தத்தை பத்தியும் சாதாரணமா பேசுற மாதிரி ஒரு பொண்ணோட வாழ்க்கையை பத்தி பேசாதீங்க. நீ வாக்கா போதை ஏறி போச்சு. எங்க போச்சு? போதை தலையில ஏறி சூப்பரா உட்காந்துருக்கு. புத்தி மாறி போச்சு. புத்தி மாறலையா? ஸ்டெடியா தானே இருக்க. அவனுக்கு அண்ணன் தம்பிகள் அடிச்சுக்க வைப்போம். எப்படி? இப்படி வா, என் கண்ணத்துல ஒரு அறவுடு. என்ன சொல்றீங்க? சொன்னது சீடா. என்ன இந்த காலத்துல போய் அண்ணன் அண்ணி தம்பி தங்கச்சி மாமா அக்கான்னு வண்டி தானே? நீதான் சொன்ன. கட்ட எதுவும் கிடைக்கலாம், கை நீட்டி அடிச்சிட்டேன். இதுல என்ன தப்பு இருக்கு மாணிக்கம்? தப்பு செஞ்சது அண்ணனா இருந்தாலும் சரி தம்பியா இருந்தாலும் சரி, அடிச்சு கேட்க வேண்டியது தானே. நான் இவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி ஏமாத்திட்டேன், கோவம் அதான் அடிச்சிட்டான். ஐயோ, இது தெரிஞ்சிருந்தா இன்னொன்னு ஓங்கி விட்டுருப்பேன். எப்படி வா, மணிக்கு வேலை தண்ணி அடிக்கிறது கூட தப்புன்னு தான் சொல்றாங்க. ஆனா நம்ம அடிக்கல. தப்ப தப்புன்னு நினைச்சாதான் தப்பு, தப்பு தப்பு இல்லைன்னு நினைச்சா தப்பே இல்லை. அது ஒண்ணு புரியலையே. இதுக்குதான் வெளிநாட்டு சரக்கு அடிக்கணும்னு சொல்றது. இந்தா பங்காளி பாசம் விட்டு போகுமா? யாருக்கு என்ன தெரிய போகுது? போ மாணிக்கம். அக்கா, ஐயோ என்னக்கா இது, சின்ன குழந்தை மாதிரி அழுதுகிட்டு. நான் சொல்றது கொஞ்சம் கேளு, அவங்களுக்கு அறிவு அவ்வளவுதான், இதுக்கு போய் வருத்தப்பட்டுக்கிட்டு. நான் தான் சொல்றேன்ல, அவங்க என்னங்க இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க? ஏமா அழற? ஒண்ணு இல்ல, ஏதோ கண்ணுல விழுந்து. என்னாச்சு சொல்லு. ஒண்ணு இல்லைங்க. ஒண்ணு இல்ல, அதுக்கு யாராவது அழுவாங்களா? என்னாச்சு சொல்லு. ஒண்ணு இல்ல. பாரதியோட அம்மா பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல மாமா. இன்னைக்கு அத்தனை பேர் முன்னால அக்காவை எப்படி அவமானப்படுத்திட்டாங்க தெரியுமா? ஒண்ணு அக்காவை மலடின்னு சொன்னதோட இல்லாம என்ன உங்களுக்கு ரெண்டாம் தரம கட்டி வைக்க சொல்றாங்க. ஐயோ, எனக்கு எனக்கு சாந்தி. என்ன மாப்பிள, என்ன விஷயம் எங்கிட்ட சொல்லுங்க. ஏன் சாந்தி இல்லையா? அவளுக்கு தலைவலி. தலைவலி தானா வந்துச்சா இல்ல நீங்களா ஏற்படுத்திட்டீங்களா? என்ன மாப்பிள, பேச்சுல ஏதோ பொடி வச்சு பேசுற மாதிரி இருக்கு. நான் பொடி வச்சு பேசுறது இருக்கட்டும். மந்திரி வீட்டு சீமந்தத்துல எல்லாரும் முன்னாடி நம்ம குடும்பமானம் போற அளவுக்கு நீங்க பேசிருக்கீங்களா? அதுக்கு என்ன அர்த்தம்? நாங்க ஒண்ணு பேசல. பேசுறதெல்லாம் உங்க பொண்டாட்டியோ உங்க குழந்தையாலும் தான். செருப்பு வரைக்கும் எடுத்துக்கிட்டாங்க. ஏய், பேச்ச மாத்தாத. எங்க அக்காவை மலடின்னு உங்க அம்மா சொல்லல, என்ன மாமாவுக்கு ரெண்டாம் தரமா கட்டுவேன் உங்க அம்மா சொல்லல. ஏய், உனக்குதான் பேச தெரியும், சும்மா எங்கிட்டு வராத. எங்க அம்மா ஒண்ணும் அப்படி கெட்ட எனக்கு சொல்ல. ஆமா, ஏதோ புள்ள இல்லாதவ கடைசி காலத்துல கொள்ளி வைக்க கூட வாரிசு இல்லாம போயிடுமேங்கிற அக்கறையில உன் தங்கச்சி உன் புருஷனுக்கு ரெண்டாம் தரமா கட்டுவேன்னு சொன்னேன், அது தப்பா? எங்களுக்கு பிள்ளைங்க இல்லன்னு நீங்க எப்படி சொல்லலாம்? நாங்க பெராட்டாலும் பாபு மீனாவும் எங்க பிள்ளைங்க, அவங்க எங்களுக்கு ஒளி போட்டா போறோம். ஓ, இரவல்லிக்கு இவ்வளவு சவுடாலா? விட்டா நாளைக்கு குழந்தைகளே எங்களது சத்தியம் பண்ணிடுவீங்க போல இருக்கே. தம்பி புள்ளைகளை தாம் புள்ளைங்க சொல்றீங்களே, நாளைக்கு அண்ணன் தம்பிகளுக்குள்ள அடிச்சுக்கிட்டு குடும்பமே ரெண்டா போயிடும். எந்த வீட்டுல நின்னு என்ன வார்த்தை பேசிக்கிட்டு இருக்க?
இந்த வீட்டுக்கு நீ விருந்தாளியா வந்திருக்கிற ஒரே காரணத்துக்காக தான் இந்த நிமிஷம் வரைக்கும் உனக்கு மரியாதை கொடுத்துட்டு இருக்க. அந்த மரியாதை காப்பாத்திக்க. வாங்க மாப்பிள்ளை வாங்க, இந்த அநியாயத்தை பாருங்க. கொஞ்சம் பிந்திருந்தீங்கன்னா நான் செத்த இடத்துல சுண்ணாம்பு தெளிக்கதான் வந்திருப்பீங்க. என்னத்த சொல்றீங்க? உங்க அண்ணன் என்ன அடிச்சே கொண்டு பாருங்க. என் வீட்டுக்கு விருந்தாளியா வந்த என் மாமியார அவமானப்படுத்துறதுக்கு நீ யாரு? ஒழுங்கா மரியாதை அவங்கிட்ட மன்னிப்பு. மாணிக்கம், உன் நிலைமை சரியில்லடா, பேசாம உள்ள போடா. அவனா உள்ள போடா மாணிக்கம், வெளியே போடா மாணிக்கம். அதங்கடா மாணிக்கம், இதங்கடா மாணிக்கம். ஊர் கலைச்சவன் அவர்த்து தான் பாரு. இனிமேல் நீங்க சொல்றெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறதுக்கு நான் ஒன்னும் பால் குடிக்கிற பப்பா இல்ல. இவ்வளவு நாள வயசுல மூத்த உடனே மரியாதை கொடுத்தா அந்த மரியாதை காப்பாத்திக்க சொல்லு. அண்ணே, யாருகிட்ட என்ன பேசணும் தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? தெரியடா, ஊர் தலைவர்கிட்ட பேசிட்டு இருக்கேன். இவர் ஊர் தலைவர் ஆகிறதுக்கு நானும் நாயா பையன் உழைச்சவன்டா, செருப்பு தையா உழைச்சவன்டா. அதுக்காக அந்த செருப்பு எடுத்து என் தலையில தூக்கி வச்சுக்கிட்டு அலையிறதுக்கு நான் ஒண்ணும் வரதில்ல. அவர் ஒண்ணு ராம இல்ல, இவர் ஊருக்கு தான் பிரசிடண்ட், எனக்கு இல்ல. டேய் மாணிக்கம், போதையில என்ன பேசுறேன் தெரியாம பேசுறேன், பேசாம உடப்பட. பெரிய பிரசிடண்ட்னா நீ ஒரு கையில தான் சட்டையை பிடிச்ச, நான் ரெண்டு கையில சட்டையை பிடிச்சிருக்கேன். என்ன திடீர்னு மழை கொட்டுது, அடம்பல ஆரம்பிச்சிருச்சா? என்ன அதுக்குள்ள மழை நின்றுச்சு? என்ன எல்லாரும் என்ன பாக்குறாங்க? ஏதாவது தப்பா பேசிட்டானா? இல்ல இல்ல, உண்மையதான் பேசுனீங்க. துண்ட இருக்கு, நான் ஒண்ணும் தப்பா பேசலையே. என்ன பேர் அடிபட்டுச்சு? இல்ல உங்களை யார் பொண்ண யார் குடுக்கறதா ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு? அது எதுவும் எனக்கு தெரியாது. ஓஹோ, ராஜலட்சுமி அம்மாவுக்கு உனக்கு என்ன ரகசிய உறவு? அதே ஒண்ணுலயே. அப்புறம் ஏன் ராஜலட்சுமி அம்மா ஊருக்கு வந்த அன்னைக்கு உனக்கு ஒரு செயின் கொடுத்தாங்க? அது வந்து சைக்கிள் எடுத்துட்டாங்கல்ல, அதான் கொடுத்தாங்க. சைக்கிள் உடைஞ்சா சைக்கிள் செயின் கொடுப்பாங்க, தங்க செயினா கொடுப்பாங்க, அதுவும் 10 பவுண்ட்ல. உனக்கு எந்த பிரச்சனையும் வராது, என்னன்னு தைரியமா சொல்லு. எனக்கு தான் தெரியாதுன்னு சொல்லு. வெட்டி புளி புட்டுவேன், உண்மையை சொல்லு, சொல்லு. ஏன் சும்மா சிரிச்சிட்டே இருக்க? ஒண்ணும் இல்லம்மா, நம்ம பாக்க வந்த பொண்ணு நினைச்சது சிரிப்பு வந்துருச்சு. ஏற்கனவே உங்ககிட்ட தப்பிச்சிருச்சு, மறுபடியும் உங்ககிட்ட மாட்ட போது நினைச்சது சிரிப்பு வந்துருச்சு. இனிமே சிரிச்சே ஸ்டவ் அவளுக்கு இல்ல, உனக்குதான் ஜாகிரதை. யோ தரகரே, சீர்சனத்தை எல்லாம் செஞ்சு நான் தான் இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன்னு யாருக்கும் தெரியக்கூடாது. உன் கமிஷன் வேணா டபுளா வாங்கிக்க. டபுள் தேங்க்ஸ்மா. பாரதி, ஒரு நிமிஷம் இப்படி திரும்ப. ஆமா, பொண்ணு பார்க்க வந்தது அவளை என்ன ஏன் அலங்காரம் பண்றீங்க? ஜோதிய பொண்ணு பார்த்த கையோட உனக்கும் ரத்னவேலுக்கும் பரிசம் போடலாம்னு அம்மா ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அம்மா, ரத்னவேல் மாமா இதுக்கு ஒத்துக்குவாரா? அதான் தினமும் ஒரு மணி நேரம் போட்டு போடுறியா? ஒத்துக்காமல போறா? என்னால ஒத்துக்க முடியாது. இது பாருமா, இப்ப இருக்கிற சூழ்நிலையில உனக்கும் ரத்னவேலுவுக்கும் கல்யாணம் நடக்கும்னு கனவுல கூட நினைச்சு பார்க்காதம்மா. ஜோதி, இந்த பாரு ஜோதி, தயவு செஞ்சு நான் சொல்றது புரிஞ்சுக்க. ராஜலட்சுமிமா பாரதியை தான் ரத்னவேலு கொடுக்கணும்னு ஒத்த கால நிக்கிறாங்க. இதனால குடும்பத்துல தினமும் ஒரு பிரச்சனை வருது, உனக்கு தெரியல? அம்மாடி புரிஞ்சுக்கம்மா. என்னம்மா மாப்பிள்ள என்ன பிரச்சனை? பாபு மீனா ஓடாதீங்க, விழுந்து போறீங்க. எங்க வேலை செய்யறாரு? ஏற்கனவே பார்த்த பொண்ணு பேசின விஷயம், இன்னும் என்ன பேச வேண்டிய இருக்கு? பெரிய மாப்பிள்ள என்ன பாத்துட்டு இருக்கீங்க? நீங்க தானே குடும்பத்துல மூத்தவரு, சீக்கிரம் தட்டு மாத்திக்க வேண்டியதானே? அம்மா மாத்திக்கலாமா? நிறுத்துங்க. ஏம்மா நிறுத்த சொல்றேன்? எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல, நான் ரத்னவேல் மாமாவோட கல்யாணம் பண்ணிக்குவேன். இந்த வீட்ல காலடி எடுத்து வச்சப்பவே ரத்னவேல் மாமா தான் எனக்கு புருஷன் வரணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அதை மாத்த யாராலையும் முடியாது. ஏம்மா, என் தம்பி மேல நீ இவ்வளவு ஆசை வச்சிருக்கேன்னு என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தீன்னா நானே உங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன். நீங்க முடிவு பண்ணா போதுமா? ரத்னவேலுக்கு சம்மதிக்க வேண்டாமா? அவரு என் தங்கச்சி தான் விரும்புறாரு. வாங்க மாப்பிள்ள பாருங்க, ஆளாளுக்கு என்னென்னமோ பேசிட்டு இருக்காங்க.
என்ன பேசிட்டு இருக்காங்க? எல்லாம் உங்க கல்யாணத்தை பத்தி தான். உங்களுக்கும் என் பொண்ணு பாரதிக்கும் பரிசம் போடலான்னு முடிவு பண்ணிருக்கோம். யார் முடிவு பண்ணது? பெரியவங்க நாங்க எல்லாம் செஞ்சுதான் முடிவு பண்ணிருக்கோம். ஆனா இந்த ஜோதி நடனா உங்களதான் கட்டிக்குவேன் சொல்றா? மூஞ்சில் அடிச்ச மாதிரி பாரதி தான் கட்டிக்குவேனே சொல்லுங்க மாப்பிள்ள. நான் ஜோதியை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். அம்மா மறுபடியும் தப்பிச்சா? ஏய் குன்னு ஐயா, உங்க பையனுக்கு வேற இடத்துல பொண்ணு பாருங்க. ஏதோ தப்பு நடந்து போச்சு, மன்னிச்சிருங்க. டேய் போட. மன்னிப்பு கேட்க வேண்டியது அவங்க கிட்ட இல்ல, என் பொண்ணு கிட்ட. ராஜலட்சுமி, என் பையன் எதுக்காக உன் பொண்ணு கிட்ட மன்னிப்பு கேட்கணும்? தனக்குதான் தாலி கட்டுவான் நம்பிக்கிட்டு இருந்த என் பொண்ணோட வேதனை தாலி அறுத்துக்கிட்டு நிக்கிற உனக்கு எங்க புரிய போகுது? ராஜலட்சுமி அம்மா, வார்த்தை அளந்து பேசுங்க. புருஷன் செத்ததுக்கு அப்புறம் ஒரு பொம்பளை தாலி இல்லாம இருக்கிறது புதுசும் இல்ல தப்பும் இல்ல. ஆனா புருஷன் இருக்கானா இல்லையான்னு தெரியாம தாலியை போட்டு சுத்துறதா தப்பு. இவங்க கிட்ட போய் பேசிட்டு இந்த பாருங்கம்மா, உங்க பொண்ணை ஏமாத்திட்டு நான் சொல்றீங்களே, என்னைக்காவது ஒரு நாள் உங்ககிட்ட வந்து உங்க பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்க சொல்லி இருக்கானா? சொல்லி இருப்ப. ஆனா அதுக்குள்ளதான் ஜோதி வீட்டுக்குள்ள கொண்டு வந்து மயக்கிட்டாங்களே. அக்களுக்கு அண்ணன் மயங்கின மாதிரி தங்கச்சிக்கு நீ மயங்கிட்ட. சந்தி வாய மூடு, ஒரு நல்ல குடும்பத்து பொண்ணு மாதிரி பேசு. ஆய் யா பொண்டாட்டிய பார்த்து அவளை வாய மூடு சொல்றதுக்கு நீ யாரா? அண்ணே டேய், அவ குடும்பத்து பொம்பள இல்லனா வேற எப்படி? அண்ணே அவ உன் அண்ணன்டா. பெரிய அண்ணன் என்ன முதல்ல பெத்திருந்தனா நான் கூட அந்த குடும்பத்துக்கு பெரிய அண்ணன். அண்ணனா அண்ணன் இருக்கு வாடி போலாம். இனிமே இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு நம்ம என்ன வெக்க கேட்டுமாங்களா? இருமா நாங்களும் வரோம். போறதுல ஒத்தாசி இருப்பாங்க நினைச்சேன், ஆனா அப்படி கவுத்துல இருக்கிறாங்க. கேவலப்பட்டுதான் இந்த வீட்டுல இனிமே எனக்கு மாட்டேன் வேலை. ஆம்பளை இல்லாத வீடு அனுசரிச்சு போயிடும் சொல்லுவாங்க. ஆனாலும் அப்பா செத்ததுக்கு அப்புறம் ஒத்தையா நின்னு நம்ம மூணு பேரையும் காப்பாத்தினாங்களே அம்மா, அவங்க மனச நோய் அடிச்சு போயிடுவியா நீ சொல்லு? நாம படிக்கணுங்கிறதுக்காக தன்னோட படிப்ப 10 வயசுல நிறுத்திக்கிட்டு குடும்ப பாரத்தை சுமந்துட்டு நிக்கிறாரு அண்ணே, அவரை விட்டுட்டு போயிடுவேன். நீ எந்த குடும்பத்துல தப்பு நடந்தாலும் பெரிய குடும்பத்தை பார்த்து நடந்துக்கணும் சொல்லுவாங்களே, அந்த குடும்பத்து பேரை கெடுத்துட்டு போறியா நீ? என்னடா குடும்பம், பெரிய குடும்பம். பணங்காயம் பகையாளியும் பதம் பார்த்துதான் வெட்டணும்னு சொல்லுவாங்க மாணிக்கவேலு, நீ பதம் பார்த்துதான் வெட்டி இருக்க. இன்னைக்குதான் நீ ஆம்பளைங்கிறதே நிரூபிச்சிருக்க. சாதாரணமா 5ல அண்ணன் தம்பி 10ல பங்காளின்னு சொல்லுவாங்க, ஆனா பாத்தியா மாணிக்கவேலு, உன் அண்ணன் தம்பிங்க பங்காளி கூட இல்ல, பகையாளி ஆயிட்டாங்க. நீ யாரா வந்து பேச? என்ன ராஜா துள்ற? அன்னைக்கு என்னமோ திரும்ப திரும்ப வந்து மோதினாலும் நாங்க அண்ணன் தம்பிங்க அசைக்க முடியாத பாறைங்க அப்படி இப்படின்னு பேசுன, ஆனா இன்னைக்கு ஜோதியை தான் கட்டிப்பேன்னு சொல்லி அந்த பாறைக்கே பாம்பு வச்சு நொறுக்கினது யாரு? நானா?
நீதான். ஏன் தங்க வேல, நாங்க அண்ணன் தம்பிங்கள சூரியன மாதிரி தண்ணி மாதிரி யாராலையும் பிரிக்க முடியாதுன்னு சொன்ன? கடைசியில சூரியனை மூடுபட்ட கண்ணாடியில கலர் கலரா பிரிச்சது யாரு? தண்ணிய தனித்தனி பாத்திரத்துல ஊத்தி பிரிச்சது யாரு? கூட பிறந்தவனே அடிச்சு குடும்பத்தை சின்ன பின்னமா பிரிச்சது யாரு? நான் இல்ல, நீதான். டேய் வீரபாண்டி, இன்னையில இருந்து நாம அண்ணன் தம்பிங்க மூணு பேர் இல்லடா, நம்ம மாணிக்கத்தையும் சேர்த்து நாலு பேர். இனி நம்ம சொத்து சுகம் எல்லாமே நாலு பங்குடா. இது எங்க அப்ப உன் பெரியப்ப ராஜபாண்டி வாழ்ந்த அந்த வீட்டோட சாவி. நீ எங்களை அண்ணன் தம்பியா ஏத்துக்கிறதா இருந்தா அந்த சாவியை கையில் எடுத்துக்க, அந்த வீட்டையும் உன் பேருக்கு எழுதி வச்சிடறேன். அப்படி இல்ல இஷ்டம். பள்ளியின் சிறந்த மாணவனாக பாபுவையும் சிறந்த மாணவியாக மீனாவையும் தேர்ந்தெடுத்திருக்கிறோம். அவர்கள் இருவரையும் அவர்கள் அம்மா அப்பாவோடு மேடைக்கு வரும்படி அழைக்கிறோம். எங்க வந்தீங்க? அங்க இருக்கு அப்பா, கூட்டிட்டு போ. எனக்கு அவமானமா இருக்கு. குழந்தைகளுக்கு அம்மா அப்பா நீங்களா இல்ல அவங்களா? என்ன சொல்லுங்க மாப்பிளே? அந்த குழந்தைகளுக்கு அப்பா அம்மா அவங்க இல்ல, நாங்க. மந்திரியா, உங்களுக்கு தெரியாது ஒண்ணு இல்ல, இந்த குழந்தைங்களை பள்ளிக்கூடத்துல சேர்த்ததுல இருந்து படிக்க வச்சதுல இருந்து ரிப்போர்ட் கார்டுல கையெழுத்து போடுற வரைக்கும் அப்பா அம்மா ஸ்தானத்துல இருந்து நாங்க தான் பண்ணோம். அதுக்காக நாங்க இங்க வரல, குழந்தைங்க ஆசைப்பட்டு கூப்பிட்டாங்க. அதான் குழந்தைங்க ஆசைப்பட்டாங்கன்றதுக்காக நேர மேடைக்கு வந்துறதா? ஆயிருந்தா இருந்தாலும் மத்தவங்க பெத்தவங்க ஆயிட முடியுமா? சரி, நீங்க போய் கீழே உட்காருங்க. மாணிக்கவேலு, நீ உன் பொண்டாட்டி கூட்டிட்டு மேடைக்கு வா. என்னது கையில அடிபட்டு மீனா, பாபு நல்லா படிக்கிறானா? வேண்டாம், நீங்களாவது சண்டை போட்டுக்காம ஒத்தும்பையாருங்க.
கை காட்டுமா. இந்தா கோலே. ஏய், என்ன இது? ஐயோ, பொண்ணுகளுக்கு கோபத்தை மச்சமேல காட்டும்பாஸ். கூட்டு பிரிக்கா தாமிய அம்மா. டாய், என் மச்சான் நடிச்சா கேட்கறதுக்கு ஆள் நடிச்சியா? இல்ல, அவன்தா. அண்ணே, மன்னிச்சிருங்க. அண்ணே, தெரியும் பண்ணு. அண்ணே, அடிக்கலாம். அண்ணே, யா, அண்ணே, பா. டேய், மாரிக்கா, டேய், அடிக்கலாம். டேய், நெருக்குங்க. டேய், எவரோ ஒருத்தருக்காக ரத்த பாசத்தை கூட மறந்துட்டு கூட பிறந்த தம்பிய போட்டு அடிக்கிறியே, இந்த குடிகார நாயே. எவனோ ஒருத்தருக்காக இல்ல, என் மச்சானுக்காக அடிச்ச. அதுக்காக நீ யாரா? நீ யாராவா? உங்க அண்ணன்டா, உங்க அண்ணன்டா, உங்க அண்ணன். என்ன பேசுறீங்க ராஜலட்சுமி அம்மா? நாங்க இல்ல உங்களுக்கு, நீங்க மட்டும் இன்னொரு வார்த்தை சொல்லுங்க. உங்க மருமகன் அடிச்ச கைய வெட்டி உங்க காலடியில கொண்டு போடுறோம். நீ சும்மா இருப்பா. எங்க அண்ணன் தம்பிக்குள்ள 1000 இருக்கும், அதை கேட்க நீ யாரா? என்னைக்கு அந்த மாணிக்கு வேலை என் வீட்டு சாவிய வாங்கிக்கிட்டு என் கூட வந்தானோ அன்னிருந்து அவன் உனக்கு தம்பி இல்லடா, எனக்கு தம்பி. நாங்க 3-4 ரொம்ப நாளாச்சு, மறந்துட்டிய தங்க வேலு. அப்பா சுந்தரபாண்டி, ஏற்கனவே என் குடும்பத்தை செதைச்சு சின்னாவண்ணமாக்கி பிரிச்சுட்டப்பா, பத்தாதா? இந்த மாவன் வெறி அடங்கல. ஐயோ ஐயோ, இத கேட்டீங்களா? இவங்க குடும்பத்தை நான் பிரிச்சுனா? ஏ ரத்ன வேலு, ஒரு கொழுந்தியா மனசுல ஆசையை வளர்த்துட்டு இன்னொரு கொழுந்தியால கட்டிப்பேன்னு சொன்னது நீயா இல்ல நானா? என் தம்பி மாணிக்க ஒண்ணு முட்டாள் இல்ல. ஆடு ஆடு மோத விட்டு ரத்தத்தை குடிக்கலாம்னு இல்ல, எங்க பெரிய குடும்பத்தை பிரிச்சு பார்க்கலாம்னு கனவுல கூட நினைக்காதீங்க. சொத்தை பிரிச்சாகணும், சொத்தை மூணா பிரிச்சாகணும். இனிமே அந்த வீட்டுக்கு வாசப்படி மூணுதான், சமையல் கட்டு மூணுதான், பூஜை அறை மூணுதான். நான் எங்க அப்பா ராஜவேலுக்கு பிறந்தது உண்மையா இருந்தா சொத்தை பிரிச்சே ஆகணும். மாணிக்கம், தலைப்புள்ள தோல் மேல கடைசி புள்ள மடி மேலேன்னு சொல்லுவாங்கப்பா. நீ நடுப்புள்ளையா பிறந்ததுனால உன்னைய நெஞ்சலையே போட்டு செல்லமா வளர்த்துட்டேன்ப்பா.
அதனாலதான் நீ இப்படி எல்லாம் பேசுறியா? மாணிக்கம், மாணிக்கம், நீ இந்த வீட்ல இருந்து எதை வேணாலும் எடுத்துக்கப்பா. சின்னவனும் பெரியவனும் உன்னை ஏன்னு ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டாங்க. ஆனா சொத்தை மட்டும் பிரிக்கிறேன்னு சொல்லாதப்பா. சொத்து ஒன்னா இருந்தா என்னைக்காவது ஒரு நாளைக்கு நீங்க ஒன்னா சேர்ந்துருங்க நம்பிக்கிட்டு இருக்கிறேன்ப்பா. என் நம்பிக்கையில மண்ணை போட்டுறாத மாணிக்கம். மாணிக்கம், உன் காலை பிடிச்சு கேக்குறேன்டா, உன் காலை பிடிச்சு கேக்குறேன்டா. அப்பா, நீங்க மூணு பேரும் ஒத்துமையா இருக்கும் போது தலை குனிஞ்சு ஒதுங்கி மரியாதையா போறவங்க கூட சொத்தை பிரிச்சுக்கிட்டு தனித்தனியா போயிட்டீங்கன்னா நம்மள நிமிந்து பார்த்து கேவலமா சிரிப்பாங்கப்பா. அப்பா, அப்பா, பொட்டல் நிக்கிற ஒத்த மரத்தை விட தோப்புல இருக்கிற தென்னை மரத்தை தாப்பா மரியாதை அதிகம். அப்பா, என் தங்கம், நான் சொல்ற கேள்வி ஐயா புத்திமதி கேக்குறதுக்குதான் நம்ம இந்த வீட்டுக்குள்ள வந்தோமா? முதல்ல சொத்து பிரிக்கிற வழியப்பா. வாங்க 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 வாங்க. இந்த பெரிய குடும்பத்து வாசல மிதிக்கிற யோகியதை உனக்கு கிடையாதுடா. அதை தாண்டி உள்ள வந்த அப்புறம் நடக்கிறதே வேற. அது நீங்க பெரிய குடும்பமா இருந்த போது, அதான் இப்ப பிரிஞ்சு சின்ன குடும்பமா ஆயிருச்சு. அப்புறம் நாங்க ஒண்ணு சும்மா அந்த வீட்டுக்குள்ள வரல, சொத்தை பிரிச்சு கொடுக்கறதுக்காக வந்திருக்கோம். என்னடா பெருசா சொத்தை பிரிக்க வந்துட்ட? ஆண்டு வந்த சொத்தை வேணா பிரிக்கலாம், ஆனா ஆண்டவன் கொடுத்த சொந்தத்தை உன்னால பிரிக்க முடியாதா? இத பாருங்க, கௌரவமா பிரிக்கணும் தான் அண்ணன் வந்திருக்காரு. இல்ல இன்னும் கேவலப்பட்டு போய் தான் பிரிக்கணும் தான் ஊரை கூட்டுங்க. காரி துப்பட்டோம். அச்சி, எங்க சொத்தை எங்களால பிரிச்சுக்க முடியும்? மரியாதைய வந்த வழியே போயிடுது, இல்ல உங்க மரியாதை கெட்டு போயிடும். எதுக்கே அந்த வீண் பேச்சல? சொத்தை பிரிக்கும் போது அநியாயம் எதுவும் நடந்துட கூடாதுங்கிறதுக்காக எங்களை இங்க வர சொன்னதே மாணிக்க வேலுதான். சொத்து பத்தெல்லாம் எங்க இருக்கு, எவ்வளவு இருக்குன்னு சரியா சொல்லிட்டீங்கன்னா பிரிக்கிறத பத்தி பேசலாம். டேய் சுந்தர பாண்டி, இவங்க மூணு பேரையும் பெத்து பாகுபாடு இல்லாம பாசத்தை கொட்டி வளர்த்து எனக்கு சொத்தையும் பாகுபாடு இல்லாம பிரிச்சு கொடுக்க தெரியும்டா. நீ சும்மா நின்னு வேடிக்கை பாரு. எப்படியோ பிரிஞ்சா சரி, பிரிச்சுட்டோம்னா சரி. தூண்ல இருந்து துரும்பு வரைக்கும் கலவி அம்புட்டியும் பங்கு போட்டு கொடுத்துருச்ச. சாப்பாட்டுக்கு என்ன பண்ண? அதுக்கு என்னடா, சனி ஞாயிறு பெரியவங்க வீட்டுல சாப்பிட்டோம், திங்கள் செவ்வாய் நடுவவங்க வீட்டுல சாப்பிட்டோம், அப்புறம் புதன் வியாழன் கடைசி புள்ள வீட்டுல சாப்பிட்டோம். பாவம், வெள்ளிக்கிழமை என்ன பண்ணுவாங்க? விரதம் இருப்பாங்க. சுமங்கலி விரதமா? சும்மா விரதம். இந்த வயசான காலத்துல அது உடம்பு கதை ரொம்ப நல்லது. இருக்கு இன்னைக்கு உங்க தாத்தாவுக்கு இறந்த நாள் கண்ணு, அதனாலதான் பாட்டி இங்க உட்கார்ந்து இருக்கிறேன். ஆமா, நீங்க எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போலையா? பள்ளிக்கூடத்துல இருந்து தான் வரோம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, உங்களுக்கு யாரும் சாப்பாடு போட மாட்டாங்களா? அப்படிதான் இல்ல ரசா, அப்படிதான். அதனாலதான் எங்க சாப்பாடு உங்களுக்கு கொடுக்க வந்தோம். சாப்பிடுங்க. வேண்டாம் கண்ணுங்களா. சாப்பிடுங்க. பெத்த பிள்ளைங்களுக்கு எல்லா சொத்தையும் கொடுத்துட்டேன், பேர பிள்ளைங்களுக்கு நான் எதுவுமே கொடுக்கலையே. உங்களுக்கு எதுவும் வேணாமா பாட்டி? இனிமே எனக்கு எதுவுமே வேண்டாமா. சரி, அழுகாம சாப்பிடுங்க பாட்டி. இதெல்லாம் எது பாட்டி? இதுவா? பசி எடுக்காம இருக்கிறதுக்கு மருந்துப்பா. விளையாடலாமா? தங்கவேலு, தாய்க்கு தலைச்சம் பிள்ளைங்கிறது நம்ம ஒரு வழக்கம் தானப்பா.
கொள்ளி செட்டிய தூக்கு தம்பி, பொழுது சாயுதில்ல. எங்க அம்மா தானா சாகல, எங்களாலதான் செத்து போயிட்டாங்க. நான் கொள்ளி வச்சா வேகாது. பெத்த பிள்ளைங்க நாங்களே எங்க ஆத்தோட சாவுக்கு காரணம் ஆயிட்டோம். எங்களுக்கு அந்த அருகது இல்ல. என்னையாது மூணு பிள்ளைங்களை பெத்து கடைசியில ஆத்தாவுக்கு கொள்ளி போட ஆள் இல்லாமையா போகணும்? மூணு பேருமே இப்படி சொல்லிட்டா அப்புறம் யாருதான்ப்பா கொள்ளி போடுறது? பாடை எவன் தூக்குறதுங்கிறது பத்தி எனக்கு தீர்மானம் பண்ணல. அதுக்குள்ள கொள்ளி போடுறத பத்தி பேசுறானுங்க. நம்ம வழக்கப்படி பங்காளி அண்ணன் தம்பிக்கு தான் பாடையை தூக்கணும். அதுக்கு நாலு பேர் இல்ல வேணும். நீங்க இருக்கிறது ரெண்டு பேரு, சரி மூணு பேரு. இன்னொருத்தருக்கு என்ன பண்ணுவீங்க? நான் தூக்குறையா. ஆத்தா போட்ட உப்ப தின்னு வளர்ந்த அநாத நாயா நான் தூக்குறையா. டேய் பாத்தியாடா, இந்த மூணாங்காதி பாலங்களை தூக்குற அளவுக்கு கிளம்பி கேவலமாயிட்டாளா? டேய் நீ மட்டும் இந்த பாடையை தூக்குன குடும்ப பிரச்சனை அப்புறம் ஜாதி கலவரத்துல தான் போய் முடியும். அனாவசியமா எங்களை அறுவாலை தூக்க வச்சாத, ஜாக்கிரதை. வேணா அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் எங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. என் தம்பி வீரபாண்டி அனுப்பி வைக்கிறேன். அதுக்கு அவசியமே இல்ல. ஏன் வீரபாண்டி தான் உனக்கு தம்பியா? இந்த சின்ன பாண்டியும் உனக்கு தம்பி தான். அண்ணா நான் தூக்குறேன். டேய் அனாவசியமா இதுல தலையிடற, அடிபட்டு சாவ போற நீ. ஏன் அண்ணன் தம்பிகளை பிரிச்சு ஆத்தாவை சாவடிச்சிருக்கீங்களா? அது பத்தாதா? என்ன கடைசி நேரத்துல சாவு வீட்டுல வந்து இப்படி கலட்ட பண்றீங்க? உங்களுக்கு எல்லாம் நல்ல சாவே வராது. இன்னும் ஒரு அடி எடுத்து வச்ச காலை வெட்டிடுவேன். ஆத்தாளுக்காவது கொல்லி போறதுக்கு பேரா இருக்கிறான். நீ செஞ்ச பாவத்துக்கு உனக்கு பிள்ளைங்களே இல்ல. உன் கடைசி தம்பி இந்த சின்ன பாண்டி மட்டும்தான் இருக்கிறேன் உனக்கு கொல்லி போடுறதுக்கு. கை எடுக்கிறீங்களா? தூக்குங்கண்ணே.